பிரிவாசரணம் இன்னைக்கு 139வது ஸ்லோகம் 2வது வரியில இருக்கும். கணாம்பா குஹ்யகாராத்யா கோமலாங்கி குரு பிரியா. முதல் நாம பார்ப்போம். கணாம்பா கணங்கள் அப்படின்னு சொன்னா தேவகணங்களை பத்தி சொல்றது சாதாரணமா, அதாவது தேவர்கள், சித்தர்கள், கிண்ணரர்கள், கந்தர்வர்கள்னு பல கணங்கள் சொல்றது. இப்படிப்பட்ட இந்த பல இனங்களாக பிரிந்திருக்கக்கூடிய தேவக்கூட்டத்தை கணங்கள்னு சொல்றது, குரூப்ஸ் சேர்ந்திருக்கிறதுன்னு. இப்படிப்பட்ட தேவ கூட்டத்திற்கு தாயாராக இருப்பவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது, பரமேஸ்வரனுடைய பரிவாரங்கள் இருக்கே, அவருக்கு கூட கைங்கரியம் பண்ற கிங்கரர்கள் கூட்டம், அதுல நம்ம புராணங்கள் எல்லாம் கதைகள்ல சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோமே, பலது கொம்பு வச்சுண்டு அது ஒரு பூதகணங்கள் மாதிரி எல்லாம் இருக்கிறதாகலாம் விதவிதமாக இருக்கும். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவர்களும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் அப்பாங்கும் பொழுது, அது வந்து தேவர்களா இருந்தாலும் ராட்சசனா இருந்தாலும் ஒரு கிருமியா இருந்தாலும் புழு பூச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவர் தான் அப்பாங்கிற ஒரு சுவாதீனம் இருக்கும் இல்லையா. அதனால இதுகள் எல்லாமே ஒரு பூத கணங்களாகட்டும், எல்லா கணங்களும் அவரை சுத்தி தான் நின்றுருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய பரிவார கணங்கள் பிரமத கணங்கள்னு சொல்றது, அப்படிப்பட்ட எல்லா கணங்களுக்கும் அவர் அப்பான்னு சொல்லும் பொழுது இவ அம்மா. அதனால அப்படி லோகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அம்மாவாக, எல்லா கணங்களுக்கும் அம்மாவாக இவள் இருக்கா அப்படின்னு ஆச்சாரியால் எழுதின ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்துல யா பிரம்மாதி பிபீலி காந்த ஜனனி அப்படின்னு ஒரு பதம் கொண்டுறார். எவள் ஒருவள் பிரம்மா முதலாக ஆரம்பித்து பிபீலிகா என்று சொல்லக்கூடிய புழுபூச்சி வரைக்கும் எறும்பு வரைக்கும்னு அது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஜனனியாக இருக்காளோ, யாவை ஜெகன்மோகினி, அப்படிப்பட்ட ஜெகன்மோகினி, அதாவது இங்க சர்வமோகினின்னு இப்ப தானே பார்த்தோம் ரெண்டு நாள் முன்னாடி, அப்படிப்பட்ட மோகினியாக இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம். அவள் எப்படி இருக்கா, சித்ரூபியாக இருக்கக்கூடிய பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரின்னு சொல்லி அந்த ஸ்தோத்திரம் போறது. அப்படி பிரம்மா முதலாக ஆரம்பிச்சு இந்த எறும்பு வரைக்கும் அல்லது புழு பூச்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் அம்மாவாக இவள் இருக்கான்னு சொல்லும் பொழுது எல்லா விதமான கணங்களுக்கும் இவள் தாயாராக இருக்கா அப்படின்னு சொல்றது. இன்னொரு விதம் பார்த்தோம்னா நம்மளுடைய புலன்கள் இருக்க இந்திரியங்கள், இதுகளெல்லாம் ஒரு ஒரு கூட்டமாக தான் இது ஆப்ரேட் ஆகும். கண்ணு ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கும் பொழுது அந்த கண்ணால பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன ஒரு ரசம் இருக்கோ அதை வந்து இன்னொரு இந்திரியம் ஆட்டோமேட்டிக்காக கற்பனையில் கொண்டு வந்துடும். இப்போ ஒரு உதாரணமா டிவியில் ஒரு ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்னாக்கா அந்த ஐஸ்கிரீமை பார்க்கும் பொழுது அந்த ஐஸ்கிரீம்னுடைய ஒரு கலர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர்னுடைய ஒரு நுகர்ச்சி அதனுடைய ரிலேட்டட் ஃபீலிங் ஒன்று, ஒரு ரோஸ் கலர்னாக்கா ஆஹா ஸ்ட்ராபெரி அப்படின்னு ஒரு ஃபீலிங் இந்த குழந்தைக்கு வருதே. அதை பார்த்து தானே இந்த குழந்தைகள்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த சாக்லேட் வேணும், இந்த மிட்டாய் வேணும்னு போகிறது. அது கண்ணாலன்னு ஒரு இந்திரியத்தினால பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இந்திரியத்தினுடைய ஒரு நுகர்ச்சியை, அதனுடைய புலன்களுக்கு வரக்கூடிய இன்னொரு இன்பம் என்னவோ அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணுறது. அப்படி ஒரு குரூப்பாக தான் இந்த திருட்டு கூட்டம் இதெல்லாம், நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் இந்த திருடர்கள்லாம் கூட்டமாக போய் தான் எல்லாம் கொள்ளையடிக்க போவாங்கிற மாதிரி இந்த இந்திரியங்களும் கூட்டம் கூட்டமாக தான் கொள்ளையடிக்கிறதுக்கு போகிறது. வெளி விவகாரங்களுக்கு போகிறதே கொள்ளையடிக்கிறது தானே. நம்ம மனசை கொள்ளையடிச்சுட்டு தெரிய வேண்டிய விஷயத்தை தெரியாமல் மறைச்சி வைக்கிறதுக்காக வெளியில் கொள்ளையடிக்க போகிறது. அப்படி கொள்ளையடிக்கிற கூட்டங்கிறதுனால அதுக்கும் கூட்டங்கள்னு வேறு, கூட்டமாக இருக்கிறது அந்த புலன்கள். அப்படிப்பட்ட புலன்களுக்கும் தாயாராக இவள் தான் இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். எல்லா இந்திரியங்களுக்கும் தாயாராக, அந்த புலன்களுக்கு தாயாராக இவள் இருக்கா. இது என்ன சார்து, இந்திரியங்களை திருட்டு கூட்டம்னு சொல்லிட்டு திருட்டு கூட்டத்துக்கு தயாராக இருக்கான்னு சொன்னாக்கா தப்பா இருக்கே அப்படின்னு சொன்னா எதுவுமே அப்படி பார்த்தாலும் தப்பு இல்லைதான். ஏன்னா பரமேஸ்வரன் வந்து திருடர்கள் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறவனேன்னு தஸ்கரானாம் பதயே நமஹ அப்படின்னு ஸ்ரீருத்ரத்துல பரமேஸ்வரனுடைய ஒரு ஸ்துதியை பாடிட்டு வருது. திருட்டு கூட்டத்துக்கு தலைவனாக அப்பாவாக அவர் இருக்காருனா அப்ப அம்மாவா இவள் தானே இருந்தாகணும். அப்படி பார்த்தா இந்த புலன்களாகிய திருடர் கூட்டத்துக்கும் தாயாருன்னு சொல்றதுல ஒன்றும் அப்படி பார்த்தாலும் தப்பு இல்லை. பட் வாஸ்தவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஐடியா என்னன்னாக்கா, இப்படி கூட்டமாக செயல்படக்கூடிய கணங்களுக்கும் அதே மாதிரி கூட்டமாக செயல்படக்கூடிய புலன்களுக்கும் இவள் தாயா இருக்கா. இவள் தான் தாயாருங்கிற விஷயத்த இந்த புலன்களுக்கு நம்ம மரியாதையா சொல்லி கொடுத்து திருடர்களா வெளியில் அலையாதீங்கப்பா, உங்களுக்கு ஆகாரம் போடுறதுக்கு நல்ல தாயார் ஒருத்தி இருக்கா அப்படின்னு சரியான வழியை காமிச்சு கொடுத்துட்டோம்னாக்கா அப்போ இந்த திருடர் கூட்டம் வந்து மெதுவா தன்னால திருந்தி
அந்த தன்னுடைய ஒரு சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாம் எப்படி திருட்டுல காமிச்சதோ அந்த வெளி திருட்டை விட்டுட்டு உள் திருட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி உள் பக்கமா திருட ஆரம்பிச்சதுனாக்கா ரகசிய ரூபிணியாக உள்ள ஒளிஞ்சின் இருக்கிறவள இந்த நல்ல திருட்டின் வழியாக இந்த புலன்கள் கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதாக நம்ம அர்த்தம் பண்ணணும். இப்படி இந்த பரமேஸ்வரனையே வந்து அம்பாள் திருடின்டான்னு சொல்லி தானே சௌந்தர்லஹரியில ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியால். முன்னாடி கூட அதை ரெஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். கோபாலகிருஷ்ண பாரதி கூட அதை பாடும்பொழுது பார்வதி என்ற ஒரு சீமாட்டி அதில் பாதியை திருடியது உண்டுன்னு அம்பாளே திருட்டு பட்டம் கட்டி ஒரு ஒரு நிந்தாஸ்துதி மாதிரி பண்ணி வச்சிருக்கார். அதான் ஆச்சாரியாலும் அழகா இந்த பரமேஸ்வரனுக்கு பாதி உடம்பா இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சு மெதுமெதுவா மீதி பாதியும் இவ களவாடி தின்னுப்டா போல இருக்கு. அதனாலதான் அவங்கிட்ட பார்க்க வேண்டிய தலையில இருக்கக்கூடிய பிறை, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நெத்திக்கண்ணு, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சகப்புன்னு எல்லாம் வந்து இவகிட்ட காமிச்சுட்டு இருக்கு. அந்த முழுசையும் இவ்வளவு எடுத்துட்டா போல இருக்குன்னு சொல்லி சங்கே அப்படி சந்தேகப்படுகிறேன்னு சொல்லி அப்படி கவித்துவமா ஒரு ஸ்லோகம் அங்க வச்சிருக்காரு. அப்படி இந்த நல்ல விதமான திருட்டு எப்படிங்கிறதையும் இந்த தாயார்கிட்ட இருந்து இந்த புலன்கள்லாம் கத்துன்றதுனாக்கா இப்படி நல்ல திருட்டுல ஈடுபடலாம். அதன் வழியாக இந்த குஹ்ய ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அப்படியே ஒன்று பார்க்குறோம். கடைசியாக இன்னொரு அர்த்தம், இன்னும் ரெண்டு அர்த்தம் பார்க்கலாம். கடைசியா ஒன்று கணன்னு சொன்னாக்கா கணபதி என்று சொல்லக்கூடிய விக்னேஸ்வரர் இருக்காரு பிள்ளையார், அவருக்கே கண அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா இந்த கணங்களுடைய தலைவராக கணபதியின்னு இருக்கிறதுனால அவருக்கே கணர்னு ஒரு பேர் உண்டு. அதனால அப்படிப்பட்ட பிள்ளையாரனுடைய கணபதியினுடைய அம்மாவாக இருப்பவள் கண அம்பா அப்படின்னு ஒரு அர்த்தம். கடைசியாக கணன்னு சொன்னாலே கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம். அப்படி கூட்டமாக ஜனங்கள் சேர்ந்து கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனைகள் பண்றாளே, அப்படி கூட்டு வழிபாட்டால் ஆராதிக்கப்படக்கூடிய தாயாராக அவள் இருக்கா. அப்ப கூட்டு வழிபாடு கூட்டு பிரார்த்தனைக்கும் நல்ல ஒரு வேல்யூ உண்டு. அதனாலதான் இந்த சத்சங்கங்களா சேர்ந்திருந்து சத்தான வழியில, அதாவது வேதத்தின் வழியில, சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற வழியில கூட்டு பிரார்த்தனை பண்ணாக்கா அதுக்கு நல்ல வேல்யூ உண்டு. அதன் மூலமாக வழிபடத்தக்கவளாக அம்பாள் இருக்கா அப்படின்னு இந்த நாம கணாம்பான்னு சொல்லும் பொழுது. அடுத்தது குஹ்யகாராத்யா, குஹ்யக ஆராத்யா அப்படின்னு பிரிக்கிறோம். குஹ்யகன்னு சொன்னாக்கா ரெண்டு அர்த்தம். ஒன்னு குஹ்யமாக, அதாவது ரகசியமாக வழிபட வேண்டியவள் அப்படின்னு. முந்தின் நாமால கூட்டமாக வழிபடக்கூடியவளாக, கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக வழிபடக்கூடியவளாகவும் அவள் இருக்கான்னு பார்த்தாச்சு. இது எல்லாமே இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட்ஸ் தானே இருக்கா. ஒன்னாகவே இருந்துட்டு ஏக்கமாக இருந்துட்டு சிவசக்தின்னு அப்புறம் ரெண்டு சுரூபமாகவும் தெரிஞ்சுட்டு எல்லா சுரூபமாகவும் சகல ஜீவராசிகளாகவும் பிரிஞ்சே இருக்குன்னு எல்லாமாகவும் இவள் தானே லீல பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி இங்க பேர் ஆஃப் ஆப்போசிட், முன்னாடி கூட்டமாக வழிபடக்கூடியவள் சொல்லியாச்சு, இப்போ தனியாக ரகசியமாக வழிபடக்கூடியவளாக இவள் இருந்துருக்கா அப்படின்னு. குஹ்யமாக ஆராதிக்கப்படக்கூடியவள்னு ஒரு அர்த்தம். ரெண்டாவது குஹ்யகர் அப்படின்னு சொன்னாக்கா குபேரனுக்கு ஒரு பேர் சொல்றது. எப்படி ராஜராஜன் முன்னாடி சொல்லும்பொழுது குபேரனை பத்தி சொன்னோம் இல்லையா, ராஜராஜா சித்தான்னு சொல்லும் பொழுது, அது மாதிரி இங்க குஹ்யகர்னு சொல்லும் பொழுது குபேரனுக்கு அது ஒரு பேர் இருக்கு. அவரும் இந்த அம்பாள் உபாசகர்கள் லிஸ்டில் முக்கியமானவராக இருக்கார்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆதித்யன், அம்புலி, அங்கி, குபேரன், அமரர்தம் கோன் அப்படின்னு. அப்படி குபேரனும் அம்பாள் உபாசகராக இருக்கிறது பொழுது அப்படிப்பட்ட அம்பாள் உபாசகரை இங்க மென்ஷன் பண்ணி வாக்தேவதைகள் நமக்கு இந்த குரு பரம்பரையில அவரையும் ஒருத்தராக இங்க நமக்கு காமிச்சு கொடுக்கறா. அப்படி இருக்கக்கூடிய குபேரனால் வழிபடப்பட்டவள் குஹ்யக ஆராத்யா அப்படின்னு குபேரனாலும், குபேர பரிவாரங்களுக்கும் குஹ்யகர்கள்னு பேரு, அப்படிப்பட்ட குஹ்யகர்களால் வழிபடப்பட்டவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதே மாதிரி தேவர்களுக்கும் குஹ்யகர்கள் அப்படின்னு குஹ்யகா அப்படின்னு தனியா ஒரு நேம் உண்டு, ரகசியமான ஒரு கூட்டமாக இருக்குன்ட்டு. அப்படி தேவர்களால் வழிபடப்பட்டவள் அப்படின்னு சொல்றதுனால அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மானசீகமாக ரகசியமாக நாம் பண்ணக்கூடியதுன்னு சொல்லும்பொழுது ரகோ யாக கிரமாராத்தியாங்கிற விஷயங்கள் நமக்கு இங்க ஞாபகம் வரணும். இப்படி ரகசியமாக உள்முகமாக பண்ணக்கூடிய யாகங்களின் மூலமாக அம்பாளை நாம் வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க மென்ஷன் பண்றதாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னைக்கும் நம்ம சில இடங்கள்லாம் பார்க்கலாம், ரொம்ப தெய்வி உபாசகர்களா இருக்கிறவாள்லாம் அம்பாள் பூஜை பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு சில இடங்கள்ல டக்குன்னு ஒரு திரையை போட்டுண்டு நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவா, ஆராதனைகள்லாம் பண்றது உண்டு. எல்லாத்தையும் வந்து பப்ளிக்கா ஓபன்ல வச்சு நானும் எல்லாருக்கும் சொல்லித்தரேன், யூடியூப்ல வீடியோ காட்டுறேன் பாருங்கோ இப்படி எல்லாம் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, சொல்லி கொடுக்கறது சரியும் கிடையாது. சில விஷயங்கள் ரகசியமாக நேரடியாக கத்துக்கணும், நேரடியாக தான் அனுபவப்படணும் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி பார்க்கும் பொழுது
இன்னைக்கும் உதாரணமா சொல்ல போனா காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு அபிஷேகங்கள்லாம் முடிஞ்சு அலங்காரங்கள்லாம் முடிஞ்சு ஜோரா அப்படியே ஒரு தரிசனத்துல இருந்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருப்போம். திடீர்னு அங்க வந்து அப்படி அர்ச்சனைக்கு நடுவுல சுவாமி கிட்ட போயிட்டு அன்னைக்கு இருக்கக்கூடிய உபாசகர் அங்க இருக்கிறோம் எல்லாம் பாரம்பரியமா உபாசகர்களா அர்ச்சவாதான் அங்க இருக்கா, அம்பாளுக்கு பூஜை பண்றவா. சட்டுன்னு திடீர்னு நடுவுல எல்லா அலங்காரங்கள்லாம் ஆயிருக்கும். அதாவது சுவாமிக்கு ஒரு உடை மாத்திரத்துக்காக போடுறதுன்னு இல்ல, எல்லாம் பண்ணி வச்ச பிறகு அலங்காரத்துக்கு அப்புறமா சட்டுன்னு நடுவுல திடீர்னு ஒரு நிமிஷம் ஒரு தரையை போடுவா, அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல திருப்பி துறப்பா. அந்த சமயத்துல சுவாமிக்கு ரகசியமாக பண்ண வேண்டிய சில முத்திரைகள் சில வழிபாடுகள்னு இருக்கு. அத அந்த நேரத்துல அப்படி குஷ்யமா தான் பண்ணி ஆகணுங்கிறதுனால சட்டுன்னு அப்படி ஒரு ஸ்கிரீனை போட்டு இந்த முத்திரைகள்லாம் காமிச்சு அம்பாளுக்கு அதை பண்ணிட்டு அப்புறம் மறுபடி தரைய துறக்கிறதுன்னு. அப்படி ரகசியமான முறைகளில் வழிபடக்கூடியவளாக அப்படின்னு இருக்கு. இன்னொரு விஷயம், நான் ஒரு பெரிய உபாசகராக இருக்கேன், நான் வந்து ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கேன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பப்ளிக்காக போய் சொல்லிட்டு அலையப்படாதுன்னு இருக்கு உபாசகர்களுக்கே. அதுவே தான் ஒரு உபாசகன்கிறதே ரகசியமாக வச்சு கொண்டிருக்கிறவர்களாக பல மகான்கள் இருந்திருக்கா. அவர்களை வெளியில பார்க்கும்பொழுது இவா ஒரு சாதாரண மனுஷாலா தெரியவா, ஒரு சாதாரண ஆபீஸ் போயின்னு வந்துட்டு இருக்கிறவாள, வெள்ளை வேட்டி கட்டிட்டு வெள்ளை வேட்டி சாமியார்ன்னு ஒருத்தர் இருந்திருக்கார் ஸ்ரீவித்யா பரம்பரியத்தில். அந்த மாதிரி வெளியில பார்த்தா சொல்ல முடியாதபடி ரகசியமாக அப்படியே அந்த உபாசனையை உள்ளுக்குள்ள வச்சுட்டு உள்ளுக்குள்ள அம்பாளுடைய ஜபம் தாரையாக அப்படியே ஓடிண்டே பொங்கிண்டே இருக்கிறவாளாக, ரகசியமாக உள்ளுக்குள்ள உபாசனை பண்ணிட்டு இருந்தவாளாக பல பெரிய மகான்கள் இருந்திருக்கா. அப்படிப்பட்ட மகான்களால் வழிபடப்படுபவள் அப்படின்னும் இங்க அர்த்தம் பண்ணிக்கலாம். இப்படி குஷ்யக ஆராத்யா அப்படின்னு. அடுத்தது கோமலாங்கி, கோமலமான அங்கங்களை உடையவள். இங்க கோமலான்னு பார்த்தாக்கா ரொம்ப மென்மையான மிருதுவான அப்படின்னு அர்த்தம் பார்க்குறோம். முன்னாடி கோமலாக்காரான்னு பார்த்துருக்கோம். இப்படி நளினிங்கிற ஒரு நாமாவை சொல்லி பார்க்கும்பொழுது அதனுடைய ரிலேட்டடாகன்னு சொல்லி அதை பார்த்தோம். முழுக்க அப்படியே தாமரையினாலேயே பூத்த உடம்பு இருக்கும்பொழுது கோமலமா இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ முழுக்க மென்மையான ஒரு சொரூபம், அம்பாளுடைய சொரூபம் ரூபமே முழுக்க மென்மையே ஒரு மூர்த்தி கரிச்சாப்புல மென்மையே ஒரு ரூபம் கொண்டாப்புல அம்பாளுடைய ஒரு உடம்புன்னு கோமல ஆக்காரான்னு அங்க பார்த்தோம். இங்க தனித்தனியா அவயவங்களை சொல்றது அங்கங்களை கோமலாங்கி அப்படின்னு. இப்ப கோமலமான அல்லது மென்மையான மிருதுவான அங்கங்களை உடையவள் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல குஹ்யகமாக நம்ம ஆராதனை பண்றோம், ரகசியமாக ஆராதனை பண்றோம்னு சொல்லும் பொழுது அந்த ரகசியத்துக்கும் உட்பட்டவளாக இன்னும் ரகசியமான ரூபிணியாக குஹ்ய ரூபிணியாக இருக்கா. இப்ப குஹ்ய ரூபிணியா இருக்கும் பொழுது அவளுடைய அங்கங்கள்லாம் இன்னும் குஹ்யமா இன்னும் ரொம்ப மென்மையா நம்ம மனசுலயே எப்படி நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு மென்மையாக இருக்கக்கூடியவளாகத்தான் இருப்பா அப்படின்னு. அதனால இங்க திரும்பி இந்த மென்ஷன் வருது, கோமலமான அங்கங்கள் ரொம்ப மிருதுவான அங்கங்களை உடையவளாகனு. இத நம்ம மென்ஷன் பண்றது எதுன்னு எடுத்துக்கலாம்னா குண்டலினி சுரூபத்தை அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கலாம். பிச தந்து தனியசி அப்படின்னு சொன்னதாக ஒரு தாமரை தண்டனுடைய ஒரு மெல்லிய நூலிழை போல கற்றையை போல அப்படி இருக்கக்கூடிய அவ்வளவு மைன்யூட்டான ஒரு சட்டிலான ஒரு ஃபார்மாக குண்டலினி என்று சொல்லக்கூடிய சக்தி ஸ்வரூபம் இருக்கு அப்படின்னு பாக்கிறோம். அதுதான் குஹ்ய ரூபிணியாகவும் நம்ம பார்க்கலாம். அதனுடைய ரூபத்தை பார்க்கும் பொழுது தாமரை தண்டினுடைய ஒரு சின்ன நூல்னா எத்தனை மென்மையா இருக்கணுமோ அத்தனை மென்மையாக இருக்கக்கூடிய அங்கங்கள் தான் இந்த அம்பாளுக்கு இருக்கு அப்படிங்கிறதாக. அப்படி குஹ்யகம்னு சொல்லக்கூடிய ரகசியமான விஷயங்கள்னு வரும்பொழுதே ஆட்டோமேட்டிக்கா இந்த குண்டலினி உள்ள வந்துடுறது. அது கூடவே இருக்கிறதாக இதை நம்ம பார்க்கலாம். கோமல அங்கி, கோமலமான அங்கங்களை மென்மையான அங்கங்களை உடையவள்னு. அடுத்தது குரு பிரியா. குரு பிரியான்னு சொல்லும் பொழுது ரெண்டு மூணு அர்த்தம் பண்ணலாம். ஒன்னு நேரடியாக நமக்கு குருன்னு சொன்னா ஆதி குருவாக இருக்கக்கூடியவர் சாட்சாத் தட்சிணாமூர்த்தி சிவபெருமான், இந்த பரமேஸ்வரன் இடத்தில் பிரியமுள்ளவள். ஏன்னா பதிபுரத்தை பரமேஸ்வரனுடைய பதிபுரத்தை சதாசிவ பதிபுரத்தான்னு பார்த்தோம். அதனால அவரிடத்தில் பிரியமுள்ளவளாக இருப்பவள்ங்கிறதுல ஒரு நேரடி அர்த்தமாகவே அதை எடுத்துடலாம். ரெண்டாவது குருமண்டல ரூபினின்னு பார்த்தோம். எப்படி அம்பாளே சாட்சாத் குருவாக இருந்து அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு தேசிக ரூபேனன்னு முன்னாடி பார்த்தோமே, குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. அப்படி குருவாகவே வந்து அனுகிரகம் பண்றவளாக அவள் இருக்காங்கிறதுனால குரு பிரியான்னு சொல்லும் பொழுது இந்த ஸ்ரீவித்யா பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு குருவாக இருக்காரே அந்த குருவிடத்தில் பிரியமுள்ளவள். ஏன்னா அந்த குரு அடுத்து இன்னொரு குழந்தை நல்ல வழிக்கு வரட்டும்னு அவனுக்கு ஒரு உபாசனையை சொல்லிக் கொடுக்கிறார். அதனால அந்த குருவிடத்தில் இவள் பிரியமுள்ளவளாக இருக்கா அப்படின்னு. மூணாவது
குருவுக்கு பிரியமானவளாக இருக்கான்னு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். குருவுக்கு பிரியமா இருக்கிறது எதுன்னு கேட்டா சாக்ஷாத் ஸ்ரீவித்யை குருவுக்கு பிரியமானதாக இருக்கு. அப்படி அந்த குருவிடத்தில் பிரியமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யாகவே, ஸ்ரீவித்யை என்று சொல்லக்கூடிய சாதனா மார்க்கமாகவே அவள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த குருவின் ஆராதனையை ஏத்துண்டு அதனால அவர்கிட்ட பிரியமா இருக்கிறவோ அப்படின்னு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். கடைசியாக பார்த்தா இந்த குருவினுடைய மனைவியாக, அதாவது குரு பத்தினின்னு பாக்குறோமே, ஸ்ரீவித்யை பொறுத்த வரைக்கும் குரு எத்தனைக்கு எத்தனை முக்கியமோ அதே மாதிரி குருவுக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸ், அதே மரியாதை குரு பத்தினிக்கும் நம்ம கொடுக்கறோம். அதனால இந்த இடத்துல குரு பிரியான்னு சொல்லும் பொழுது குருவிடத்தில் பிரியமுள்ள குரு பத்தினியாகவும் அந்த குரு பத்தினி ஸ்வரூபத்திலும் இவளேதான் இருக்கா அப்படின்னு சொல்லி அங்க அர்த்தம் பண்றது. அப்படி குரு பத்னி ஸ்வரூபத்தில் இங்க அம்பாள் இருந்துட்டு இருக்காங்க. அதனால்தான் குரு மண்டலங்களை சொல்லி வரும்பொழுது தம்பதியாகவே சொல்லக்கூடியதாக நிறைய நாமாக்கள் இருக்கு. இது இந்த குரு மண்டல வந்தன ஸ்லோகங்கள் பாக்குறவாருக்கு இது ரொம்ப ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும் இந்த நாமாவை. இப்ப குருவாக மட்டும் இல்லாமல் குரு பத்னியாகவும் இருந்துண்டு, அதல்லது குருவிடம் பிரியமாக இருக்கக்கூடிய குரு பத்னியாக இருந்துண்டு இவளையதான் அனுகிரகம் பண்றா அப்படின்னு இங்க குரு பிரியாங்கிற ஒரு நாமம். அதே மாதிரி தேவகுருவாக இருக்கக்கூடிய பிருஹஸ்பதிக்கும் ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடியவள். ஏன்னா இவ தேவகுருவா இருக்கார், அசுரகுரு வந்து இன்னொருத்தர் சுக்கராச்சாரியார். தேவகுரு இடத்தில் பிரீத்தி உள்ளவளாக அம்பாள் இருக்கான்னு சொல்லி ஒரு அர்த்தம் பண்றதுண்டு. அடுத்தது 140வது ஸ்லோகம். ஸ்வதந்திரா சர்வதந்திரேஷி தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி. முதல் நாமா ஸ்வதந்திரா, ஸ்வதந்திரா ஸ்வன்னு சொன்னாக்கா தன்னுடைய செல்ஃப் அப்படின்னு, தந்திரா தன்னுடைய விருப்பப்படி செயலாற்றுபவள் அல்லது நடப்பவள். இதுதான் ஸ்வதந்திரம்னு சொல்லி தான் சுதந்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். சுதந்திரம்னு ஆயிடுத்தது ஸ்வதந்திரம்ங்கிறது தான் ஒரிஜினல், அதாவது இண்டிபெண்டாக இருப்பது அப்படின்னு. இப்போ இங்க அம்பாளை சொல்லும் பொழுது ஸ்வதந்திரா தன்னுடைய விருப்பப்படி எல்லா விஷயங்களையும் செய்பவள் அப்படின்னு இங்க சொல்றோம். இப்ப நமக்கு பார்க்கும்பொழுது நம்ம நினைச்ச மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியறதா அப்படின்னா இன்னைக்கே பாக்குறோம். நம்ம நினைச்ச மாதிரி ஆற்ற விட்டு வெளில போகணும்னாக்கா போக முடியல, ஏன்னா ஒரு வைரஸ் வந்து எல்லாரையும் உள்ள உட்கார வச்சிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் டைமென்ஷன் அல்லது கால தேசம்ன்ற சொல்லக்கூடிய இந்த டைமென்ஷன்ஸுக்கெல்லாம் அந்த மாயைக்குள்ள கட்டுப்பட்டவர்களாக நம்ம எல்லாம் இருந்துருக்கோம். அதனால நமக்கு நம்மளுடைய சுதந்திரமாக நினைச்சாப்புல செய்யணும்னாக்கா எல்லா விஷயங்களையும் செய்ய முடியாது. ஆனா அம்பாள் தேசகாலா பரிச்சின்னா அப்படின்னு இருக்கா, இது எல்லாத்தையும் தாண்டினவளாக எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் மேலே அதை தாண்டினவளாக அவள் இருக்கா. அதை மீறினவள்னு சொல்ல முடியாது, அதை எல்லாத்தையும் தாண்டினவளாக அவள் இருக்கா. ஏன்னா அந்த கட்டுப்பாடுகளே அவள் தானே விதிக்கிறா, அதனால அதுக்கும் மேல அவள் இருக்கா. அதை உடைச்சவளாக கிராஸ் பண்ணவளாகன்னு தப்பான அர்த்தம் பண்ணக்கூடாது. சுதந்திரமாக அவளே அப்படி இருந்துருக்கா, இந்த டைமென்ஷன்லாம் தாண்டினவளாக இருக்கிறதுனால இவ நினைச்சா நினைச்ச மாத்திரத்துல அம்பாளுடைய சங்கல்பத்திலேயே ஒரு காரியம் நடந்துவிடும் அப்படிங்கிறதுனால சுதந்திரா அப்படின்னு ஒரு பேரு. ரெண்டாவது முன்னாடி ஒரு நாமால பார்த்திருக்கோம், சர்வதந்திர ரூபா அப்படின்னு அம்பாளை பார்த்திருக்கோம். எல்லா தந்திரங்களின் ரூபமாக இவள் தான் இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி மகா தந்திரா அப்படின்னு பார்த்தோம். இப்ப இங்கெல்லாம் பார்க்கும்பொழுது தந்திரம்னு சொல்வது வந்து அம்பாளை வழிபடக்கூடிய ஒரு முறை அல்லது ஒரு மார்க்கம் அப்படிங்கிறதாக வழிமுறைகளை பத்தி சொல்லியிருக்கு. அப்படி அம்பாளை வழிபடக்கூடிய இந்த ஸ்ரீவித்யா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு ஸ்வதந்திரம் அப்படின்னு பேரு. இதை சொல்லின்னு வரத்த சுந்தரலஹரி ஸ்லோகம் தான் ஞாபகத்துக்கு வருது மறுபடியும். அந்த 31வது ஸ்லோகம், அத ஆச்சாரியால் இந்த சதுஷ்டி என்று சொல்லக்கூடிய 64 விதமான தந்திரங்களை பத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சதுஷ்டியா தந்திரைஹி சகல மதிசந்தாய புவனம் ஸ்திதஸ்தத்தத் சித்தி பிரசவ பரதந்திரைஹி பசுபதிஹி புனஹா த்வது நிர்பந்தாத் அகில புருஷார்த்தைக கடனா ஸ்வதந்திரம் தே தந்திரம் க்ஷிதிதலம் அவாதீதரது இதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த இடத்துல பசுபதியாக சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் 64 விதமான தந்திரங்களை கொடுத்து இந்த உலகத்தை அப்படியே மெதுவாக கொஞ்சம் லேசாக ஏமாத்தி வச்சுட்டு இருந்தார். ஒரு ஒரு தந்திரமும் ஒரு ஒரு தேவதையை உபாசனை பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லி
ஒரு காரியத்துக்கு இந்த காரியம் என்னன்னா இப்படி ஒரு உபாசனை பண்றது அப்படிங்கிற மாதிரி 64 விதமான தந்திரங்களை கொடுத்து வச்சிருந்தார். ஆனா உன்னுடைய நிர்பந்தத்தினால அதுதான் புனகா துவது நிர்பந்தாது அகில புருஷார்த்தம் ஏக கடனா, உன்னுடைய நிர்பந்தத்தினால நீ அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஆத்துக்காரரை புஷ் பண்ணி இந்த அகிலத்துக்கு தேவையான எல்லா புருஷார்த்தங்களும் தர்மம் அர்த்தம் காம மோட்சம்னு இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரே விதமா ஒரே வழியில ஈஸியா குழந்தைகளுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு நீ அவரை புஷ் பண்ணி ஏக கடனா ஒன்றாக சேர்த்து கொண்டு வரணும்னு பண்ணதுனால ஸ்வதந்திரம் தே தந்திரம் அப்படி இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய சுதந்திரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய தந்திரம் தே தந்திரம் உன்னுடைய தந்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவித்யையை இந்த பூலோகத்துக்கு கீழே கொண்டு வந்து கிடைக்கிறதுக்கு லோகத்துக்கு கிடைக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணின. அதாவது க்ஷிதி தலம்னு சொன்னாக்க பூலோகத்துக்கு இந்த பூமியினுடைய சர்ஃபேஸுக்கு அவாதீதரது இதம் இங்க கிடைப்பதற்கு அவதாரம்னு சொல்ற மாதிரி தான் இங்க அவாதீதரது இதம் இப்படி இங்க எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு உன்னுடைய சுதந்திரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய தந்திரம் ஸ்ரீவித்யா என்று சொல்லக்கூடிய தந்திரத்தை உன் குழந்தைகள் எல்லாருக்கும் இந்த ஒரு தந்திரத்தின் மூலமாகவே எல்லா அனுகிரகமும் அவளுக்கு கிடைக்கணுங்கிறதாக நீ ஆசைப்பட்டு இந்த பரமேஸ்வரனை நீ ஃபோர்ஸ் பண்ணி இங்க எல்லாருக்கும் அதை கிடைக்கிறதுக்கு நீ அனுகிரகம் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியாளங்க சொல்லியிருக்காரு. இப்ப அந்த இடத்துல இந்த சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அங்க வருது, சுதந்திரமாக இருக்கக்கூடிய உன்னுடைய தந்திரம் அப்படின்னு. அப்ப இங்க சுதந்திரான்னு சொல்லும் பொழுது தன்னிச்சையாக நடப்பவள் அப்படின்ற ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, தன்னுடைய இஷ்டப்படி தன் ஆத்துக்காரரை ஆட்டி வைக்கிறவோங்கிறது இங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்படி அவரை ஆட்டி வச்சு நிர்பந்தம் பண்ணிதான் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகமா இந்த ஸ்ரீவித்யை கிடைக்கணும்னு அம்பாள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்ப அவ நினைச்சாதான் இவர் அசைய முடியறதுங்கிறத சௌந்தர்லஹரி முதல் ஸ்லோகத்துல வந்தாச்சு சிவசக்தி ஆயுக்தோங்கிறதுல, நச்சே தேவம் தேவஹா நகலு குசலஹா ஸ்பந்தித்தும் அபி அப்படின்னு. அப்படி தன்னுடைய ஒரு விருப்பத்தின்படி தன் ஆத்துக்காரரையும் அதாவது பரமேஸ்வரனையும் அசைத்து வைப்பவள் ஆட்டி வைப்பவள் அப்படின்னு இங்க நாம பாக்குறோம். இதனுடைய கண்டினியூஷன் ஆகவே அடுத்த நாமா இருக்கு சர்வதந்திரேஷி அப்படின்னு, எல்லா தந்திரங்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள் அப்படின்னு. லோகத்துல இருக்கக்கூடிய என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கோ தந்திரம்னு சொன்னாக்கா நெகட்டிவான கன்னோட்டேஷன் கிடையாதுங்க, வழிமுறைகள். இப்படி எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய வழிமுறைகளாக தந்திரங்களாக என்னெல்லாம் இருக்கோ அந்த தந்திர நூல்களால் விளக்கப்படுபவளும் அவளே, அந்த தந்திர வழிமுறைகளும் அவளே அப்படின்னு அம்பாளை தெரிஞ்சுக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளாகவும் அவளே தான் இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. சர்வதந்திர ஈஸ்வரி அது சர்வதந்திரேஷி அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ரிலேட்டடா தான் நம்ம முன்னாடி பார்த்த நாமாக்கள்லாம் மகாதந்திரா அப்படிங்கிற விஷயமும் சர்வதந்திர ரூபா அப்படிங்கறதெல்லாமும் இதுதான் இண்டிகேட் பண்றது. அடுத்தது 725வது நாமா தட்சிணாமூர்த்தி ரூபிணி, ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாமா அது. இதுவும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு நாமாக்களும் ஒன்றாக சேர்ந்துதான் பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துன்னு வரா. தட்சிணாமூர்த்தி ரூபிணி சனகாதி சமாராத்யா சிவஞான பிரதாயினி அப்படின்னு இந்த மூன்று நாமாக்களையும் இன்னைக்கு இதோட சேர்த்து பார்த்துருவோம். இதோட 140வது ஸ்லோகம் பூர்த்தி ஆறுது. தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு சொல்லும் பொழுது தட்சிணாமூர்த்தி வடிவமாகவே இருப்பவள் அப்படின்னு முதல் நேர் அர்த்தம். தட்சிணாமூர்த்திங்கிற ஒரு நாமா பார்க்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய ஒரு ஞான அவதாரம் ஞான அம்சமாக இருக்கக்கூடியவராக தட்சிணாமூர்த்தின்னு சொல்றோம், ஆதி குருன்னு சொல்றோம். முதல்ல அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். தட்சிணா மூர்த்தின்னு சொன்னாக்கா தென்முக கடவுள் அப்படின்னு நேரடியா தமிழ்ல அர்த்தம் பண்றோம். தட்சிணம்னு சொன்னாக்கா தெற்கு அல்லது தென் திசை அப்படின்னு. இந்த தென் திசை எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்கா நேரடியாக பார்த்தோம்னா ஒரு அழிவை குறிப்பதாக இருக்கு. நேரடியாக சொன்னாக்கா இதான் திருக்குறள்லயும் சொல்லும் பொழுது தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஒம்பல் தலை அப்படிங்கிற. தென்புலத்தார் நாங்க சொல்றது பித்திருக்களை பத்தி முன்னோர்களுக்கு அப்படிங்கிற விஷயமாக, முன்னோர் வழிபாடுங்கிற விஷயத்தை சொல்றதாக அந்த குரல் இருக்கு. தென்புலத்தார் தெற்கு திசை உள்ளவர்கள் அப்படின்னு முன்னோர்களை பத்தி சொல்றது. அப்போ ஏற்கனவே இறந்தவர்களை பத்தி அப்படின்னு. இப்ப தென் திசைன்னு சொல்லும் பொழுது இங்க ஒரு அழிவை குறிப்பதாக ஒரு மறையக்கூடிய விஷயத்தை குறிப்பதாக இருக்கிறது தென் திசை. இப்ப இங்க பரமேஸ்வரன் என்ன பண்றார், தான் போய் தெற்க பார்த்துன்னு உட்காந்துட்டார் நேர. அப்போ தன்னை பார்க்க வரக்கூடிய சிஷ்யர்கள் எந்த பக்கமா உட்காந்தாகணும்னா அவ வடக்க பார்த்து உட்காந்தாகணும். வடக்க பார்த்து உட்காரும் பொழுது அவளுக்கு என்ன கிடைக்கிறதுனா தெற்குனுடைய டைரக்ட் ஆப்போசிட் அமிர்தம்,
அதாவது அழியாத தன்மை கிடைக்கக்கூடியதாக அந்த சிஷ்யர்களுக்கு அது கிடைக்கணும் அப்படிங்கறதுனால இவர் தெக்க பார்த்து உட்கார்ந்தாதான் அவ வடக்க பார்த்து உட்கார முடியும். அப்ப அவளுக்கு அமரத்துவம் கிடைக்கட்டும் அப்படின்னு இந்த குழந்தைகளுக்கு அனுகிரகமாக அவர் இப்படி உட்கார்றாருன்னு ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. அப்படி இருக்கிறதாக தட்சிணாமூர்த்தின்னு அவருக்கு பேரு. தென் திசை பார்த்து அமர்ந்த கடவுள்னு தென்முக கடவுள்னு தமிழ்ல சொல்றோம். இது ஒரு ரொம்ப லேமேன் அப்சர்வேஷன் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா திசையிலுமே சுவாமி தான் இருக்காரு, எல்லா பக்கமும் அவர் தான் இருக்காருன்னு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு திசைனாக்கா அழிவு ஒரு திசைனாக்கா வாழ்வுன்னு நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா. அப்படி பார்க்கும் பொழுது வாஸ்தவமா இது எப்படி பெட்டரா அர்த்தம் பண்ணோம்னாக்கா ரமண மகர்ஷி அர்த்தம் பண்றாரு அதுக்கு. தட்சிணாமூர்த்தின்னு சொல்றத தட்சிணம்னு சொன்னாக்கா தட்சிணனா கேப்பபிள் அல்லது கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறவர் அப்படின்னு. தட்சிணைன்னு சொல்றோமே கொடுக்கறது, வாத்தியாருக்கு தட்சிணை கொடுக்குறோம் அப்படின்னு. அப்படி தட்சிணைன்னு சொன்னாக்கா கொடுக்கறதுக்கு இருக்கக்கூடிய தட்சிணை அமூர்த்தி அப்படின்னு பிரிக்கிறார். தட்சிண அமூர்த்தி, அமூர்த்தினா ரூபம் இல்லாதவர். அப்போ ரமணர் எப்பவும் சொல்லிட்டு இருக்கிறது இந்த ஆத்மஸ்வரூபம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறதே தான் அந்த அத்வைத்தம் பூர்ணமான அத்வைத நிலைமையை தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். அதனுடைய ஃபார்ம்லயே இவர் இதை பிரிக்கிறார். எப்படின்னா ஃபார்ம்லெஸ்ஸா பிரிக்கிறார். தட்சிண அமூர்த்தி, மூர்த்தின்னு சொன்னாக்கா ரூபம் இருக்கிறது, அமூர்த்தின்னு சொன்னாக்கா ரூபம் இல்லாதது. அப்போ தட்சிணை அதாவது கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற, அனுகிரகம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கிற ரூபம் இல்லாத ஒரு சுவாமி, ரூபம் இல்லாத ஒரு பரபிரம்மம், அது அத்வைத்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்றதாக அவர் பிரிக்கிறார். இந்த வார்த்தையை பிரிக்கும் பொழுது அப்படி தட்சிண அமூர்த்திகின்னு சொல்லும் பொழுது பரமேஸ்வரன் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக காத்துன்னு இருக்கக்கூடிய ரூபமில்லாத ஒரு அம்சம், ஏக்கமாக அத்வைத சுரூபமாகவே நிர்குண பிரம்மமாக இருக்கக்கூடிய அம்சம் அப்படின்னு அவர் அர்த்தம் பண்ணி கொடுக்கிறார் நமக்கு. எப்படி இருந்தாலும் கடைசியில ஞானத்தை கொடுப்பவராக இருக்கார் இந்த மூர்த்தி அப்படிங்கறத மாத்திரம் பாக்குறோம். இந்த இடத்துல பரமேஸ்வரன் எங்க உட்காந்துருக்கார் அப்படின்னா இந்த ரூபமாக நிர்குண ரூபம் இல்லாம சகுணமாக பார்க்கும் பொழுது கல்லாலின் புடைய மருந்து அப்படின்னு சொல்லிதான் இங்க திருவிளையாடல் புராணத்துல ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. கல்லாலின் புடைய மருந்து நான்மறை ஆரங்க முதற்கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற் சொன்னவரை நினையாமற் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் அப்படின்னு. இப்போ ஆலவிருஷத்தின் கீழே உட்காண்டிருக்கார் அப்படின்னு ஆரம்பம். இதான் சித்திரம் வட்டத்தொரோர் மூலேன்னு வட்டவிருஷத்தின் மூலத்துல வேர்பாகத்துல இங்க அவர் உட்காண்டிருக்கார் அப்படின்னு சொல்றது. அது ஏன் விசேஷமா அங்க ஆலமரத்தை சொல்றதுன்னு கேட்டா ஆலமரம் வந்து இந்த ஆக்சிஜனை அவ்வளோ பியூரிஃபை பண்ணி கொடுக்கக்கூடியதாக ஒரு பெரிய ஒரு மருத்துவ குணம் உள்ளதாக ஆலமரத்தை சொல்றோம். அப்ப நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய காத்துல இருக்கக்கூடிய அசுத்தங்களை எல்லாம் அது உறிஞ்சி எடுத்துட்டு சுத்தமான விஷயத்தை மட்டுமே நிர்மலமாக நமக்கு கொடுக்கக்கூடியதாக அந்த வட்டவிருஷம் இருக்கு. அதனாலதான் ஆலமரத்தின் கீழே போய் உட்காந்து தபஸ் பண்ணாக்கா போதி மரம் அது கீழே உட்காந்து பண்றவாளுக்கு ஞானம் கிடைக்கிறது அப்படின்லாம் சொல்றோம். அதுக்கு காரணம் அதுதான், அது சுத்தத்தை கெட்டதெல்லாத்தையும் உள்ள வாங்கிண்டு சுத்தத்தை மட்டுமே வெளியில கொடுக்கறது, சுத்த ஞானத்தை கொடுக்கறது அப்படிங்கறதாக. அப்ப அந்த மாதிரி ஒரு வட்டவிருஷத்தின் கீழே இவர் உட்காந்துருக்கார், அத்தனை விசேஷமான ஒரு மரம். அதே மாதிரி ஆலவிருஷம் பெருசா வளர்றது, எத்தனை கிளை பரப்பிண்டு நிக்கிறது, எத்தனை விழுதுகள் விட்டுண்டு பல நூற்றாண்டுகளுக்கு நிக்கிறது ஒரு ஆலவிருஷம்ங்கிறது. ஆனா அதனுடைய விதைன்னு பார்த்தோம்னா ரொம்ப நுண்ணியது, கண்ணுக்கே நம்ம பார்த்தாலே தெரியாத அளவுக்கு அத்தனை சின்ன விதையா இருக்கு. போற பக்கம்ல ஒரு பட்சி அதை அப்படியே எடுத்துட்டு போய் ஒரு காக்கா எங்கேயாவது போற பக்கம் அப்படி போட்டு போறது, அங்கேயிருந்து அப்படியே பிக்கப் ஆகி அது வளர்றது. அது மாதிரி இந்த லோகமே வாஸ்தவத்துல ஒரே விதை தான். இந்த வட்டத்துருவனுடைய மூலமாக இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் அங்க உட்காந்துருக்க இந்த தட்சிணாமூர்த்தி அந்த பரபிரம்மம் தான் இந்த விருட்சத்தினுடைய மூலமாக இருக்கு. அதிலிருந்து வெளியில அப்படியே பறந்து விரிஞ்சதாக இந்த சகல ரூபங்களாக சகல ஜீவர்களாக அண்ட சராச்சரங்களாக எல்லாமே பெருசாக களை பரப்பி இந்த லோகமாக நமக்கு காட்சி கொடுக்கறது. ஆனால் சாட்சாத்து உள்ளே இருக்கிறது பார்த்தா இந்த ஒரு வித ஒரே மூலம் அது இந்த பரபிரம்மமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அத்வைத்தத்தை ரொம்ப விசேஷமாக ஞானத்தை போதிப்பதாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம், அந்த தட்சிணாமூர்த்தியாகவே இருந்துன்றிருந்து அனுகிரகம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் இந்த அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணுறா. ஏன்னா அவள் அம்பாள் வந்து இங்க தட்சிணாமூர்த்தி ரூபத்துல உள்ளே அவ உட்காண்டிருக்கா அப்படின்னு சொல்லி பெரியவா நமக்கு இந்த ஒரு கதையை சொல்லிட்டு வரா. எப்படி வந்து தட்சிணாமூர்த்தி அவரை தேடி வந்த இந்த சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக உட்காண்டிருக்கார். அவருடைய சிஷ்யர்கள் யாருனாக்கா
இந்த நாலு சிஷ்யர்களும் வயசானவளா இருக்கா, இந்த குரு மட்டும் சின்ன பையனா இருக்கார் அப்படின்னு சிஷ்யா விருத்தாக குரு யுவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்லின்னு வரா பிரிவா. அதுல இவரை தேடி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடி வர சிஷ்யர்கள் நாலு பேர் சனகாதி நால்வர் அப்படின்னு சொல்றோம். எப்படி நம்ம சைவ சமயக்குறவர் நால்வர்னு சொல்ற மாதிரி அங்க சனகாதி சிஷ்யர்கள் நால்வர் இருக்கா. நாலு பேர் சனக சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர்னு சொல்றது. அப்படிப்பட்ட நாலு பேரும் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். அவா வந்து கடைசியா நம் தமக்கு வந்து ஒரு பூர்ண ஞானம் கிடைக்கணும் அப்படின்னு இந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட வந்து சிஷ்யர்களாக இருந்து கத்துக்கிறதுக்கு வரா. இவரும் அவளுக்கு எப்படி சொல்லி கொடுக்கிறாருன்னா, வார்த்தைகள்னால சொல்லி கொடுத்து புரிய வைக்க முடியாதுங்கிறதுல மௌனத்தினாலேயே இவர் ஆன்சர் பண்றார் அப்படின்னு சொல்லி, குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், அவர் மௌனமாகவே பண்ணக்கூடிய ஒரு வியாக்கியானத்துல சின்முத்திரைன்னு கையில அப்படி வச்சுட்டு இந்த முத்திரையிலேயே அவர் தன்னுடைய வியாக்கியானத்தை அவளுக்கு தெளிவுபடுத்துறார். இந்த மௌனத்திலேயே அவளுக்கு எல்லா சந்தேகங்களும் மறைஞ்சு போயிடுறது. அந்த அவளுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களும் இவர் அந்த மௌனத்திலேயே இருந்துட்டு அவருடைய ஒரு தீட்சையினாலே அங்க அனுகிரகத்தினாலேயே அவளுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் அழிச்சு பூர்ண ஞானத்தை அனுகிரகம் பண்றார் அப்படிங்கறதாக அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு வரா பிரிவா. அந்த இடத்துல சொல்றா, அது சங்கரருடைய அவதாரத்தை பத்தி சொல்லின்னு வரக்கூடிய ஒரு கதையில, பூர்வாங்க கதையில அதை சொல்லிட்டு வரும்பொழுது, பிரம்மா எல்லாம் வந்து தட்சிணாமூர்த்திய பார்த்து அனுகிரகமா இங்கதான் வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்டுன்னு வரும்பொழுது, இங்க எங்க அம்பாளை காணமேன்னு அவெல்லாம் தேடும் பொழுது இவர் தட்சிணாமூர்த்தி சொல்றாராம், அம்பாள் எங்கேயும் நீ வெளியில தேடாத, சாட்சாத்தான் எனக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கா, இது அம்பாளையும் உள்ளடக்கின சொரூபமாக இருக்கிறதா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றதாக ஒரு இடத்துல மென்ஷன் வருது இந்த கதையில. அதை சொல்லும் பொழுது விரிவா சொல்றா, அது எப்படி உள்ள இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் தான் லலிதாசஸ் நாமத்திலே இருக்க தட்சிணாமூர்த்தி ரூபினின்னு அம்பாளை சொல்றது. இந்த பரமேஸ்வரனுக்கு உள்ளேயே தட்சிணாமூர்த்திக்கு உள்ளேயே இந்த ஆத்மஸ்வரூபமாக கூடவே அவளும் இருந்துட்டே இருக்கா, அவளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்கிறதுனால இங்கேயும் தெரிஞ்சுக்கலாம், சிவசக்தி ஐக்கியமாக இங்க அந்த ரூபம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, தட்சிணாமூர்த்தி வடிவத்திலேயே உள்ள உக்காண்டு உள்ளேந்து அவர் ஆட்டி வச்சுட்டு இருக்காளே சக்தி, அப்படி இருந்து இந்த கூட உக்காண்டிருக்கிற சிஷ்யர்களுக்கு ஞானத்தை கொடுக்கறவ யாருன்னா, உள்ளேந்து அவ தான் போர்ஸ் பண்ணி இவரை கொடுக்க வைக்கிறா. அதுதான் இப்ப நம்ம பார்த்த இந்த சுதந்திராங்கிற விஷயத்துக்கு சௌந்தர்லஹரி ஸ்லோகத்துல பார்த்தோமே, அவதான் நிர்பந்தம் பண்ணி பரமேஸ்வரனை இவளுடைய தந்திரத்தை லோகத்துல தன்னுடைய குழந்தைகளுக்காக அதை வெளியில கொடுக்கறதுக்கு ஒரே தந்திரமாக ஆக்கி எல்லாத்தையும் வேண்டியதெல்லாம் கொடுக்கறதாக அந்த பெரிய தந்திரத்தை லோகத்துக்கு இறக்கி கொடுத்தவ அவதான்னு பார்த்தோம். அதே விஷயம்தான் இங்க தட்சிணாமூர்த்தி ரூபினியாக இருந்துண்டு. அடுத்த நாம சனகாதி சமாராத்யா அப்படின்னு பாக்குறோம். சனகர் முதலான அப்படி சனக ஆதி சனகர் முதலான அந்த நான்கு பேர்களால் சம் ஆராத்யா நன்கு வழிபடப்பட்டவள். அப்ப சனகர் முதலான நாலு பேர் வழிபட்டதுனாக்கா தட்சிணாமூர்த்தியை தான் அவள் வழிபட்டான்னு யூஸ்வலா அந்த நாலு சிஷியர்களை தட்சிணாமூர்த்தியோட மட்டும்தான் கணக்கு பண்றது. இந்த இடத்துல சனகாதியரால் வழிபடப்பட்டவள்னு சொல்லும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்தியாக இவ தான் இருந்துருந்தாங்கிறது நமக்கு இதுல போத்தியமா இருது. இப்ப தட்சிணாமூர்த்தி ரூபினி சனகாதி சமாராத்யா பார்த்தாச்சு. சனகாதியர்களால் வழிபடப்பட்ட உடனே அவ என்ன கொடுக்கறா, அவளுக்கு அனுகிரகத்தை பண்றான்னா சிவஞான பிரதாயினி, அவ தான் பரமேஸ்வரனை போர்ஸ் பண்ணி இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்ரீவித்யா மார்க்கத்தை வெளியில நமக்கு கொடுத்தான்னு ஆச்சாரியாளர்ல சொல்லிட்டார் சந்திரலஹரியில. அதே விஷயம் இங்க வருது. இப்படி வழிபட்ட இந்த நாலு குழந்தைகள் இருக்காளே, அந்த குழந்தைகளுக்கு சிவஞானத்தை பிரதாயினி அளிப்பவளாக இந்த அம்பாள் தான் இருக்கா. ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஞானத்திலேயே தலைச்சின்னு இருக்கார், அவருக்கா ஒரு காரியம் பண்ணணும்னு அங்க யோசிக்கிறது இல்ல தட்சிணாமூர்த்திக்கு, அவர் அப்படியே தபஸ்ல இருந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய மூமெண்டே இல்லாத சிவத்தையும் மூமெண்ட் செய்ய வைக்கிறவளாக, ஸ்பந்தனம் பண்ணணும்னாக்கா சக்தியினுடைய ஒரு சக்தி தேவைப்படுறதே, பிரபாவம் தேவைப்படுறதேன்னு சௌந்தர்லஹரி முதல் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, அப்படியே ஞானமே உருவாக உட்காந்துருக்கிற ஆதி குருவை அவருக்கு உள்ள பூந்து இந்த குழந்தைகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இவாளுக்கும் நீ அனுகிரகத்தை பண்ணணும், சிவஞானத்தை நீ தான் கொடுக்கணும்னு அவரை தூண்டி கொடுக்க வைக்கிறவளாக உள்ள இந்த அம்பாள் தான் உட்காந்துருக்கா அப்படின்னு இந்த நாமா பாக்குறோம். சனகாதி சமாராத்யா சனகாதியர்களால் அல்லது சனகர் முதலான அந்த நான்கு பேர்களால் நன்றாக ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு அந்த நாமா. அடுத்ததாக சிவஞான பிரதாயினி, சிவஞானம் என்று சொல்லக்கூடிய மங்களமான ஒரு பேரறிவை கொடுப்பவள். எப்படி கொடுப்பவள், இந்த குரு வடிவத்திலேயே உள்ள உட்கார்ந்துண்டு குருவின் மூலமாக அதை நமக்கு கொடுக்க வைக்கிறா அப்படின்னு சொல்லி இந்த நாமா. இதோட 727 நாமா பூர்த்தியாருது.
அடுத்தது நாளைக்கு 146வது ஸ்லோகத்துல ஆரம்பிப்போம் பெரிய வாசகம்.